Assalamualaikum, welcome to Al Mubin Kitchen. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ரொம்ப டேஸ்டியான பீஃப் கிரேவினா ரொம்ப ஈஸியா பண்ணிரலாம். வாங்க அதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட் என்னென்னு பார்க்கலாம். பீஃப் 200 கிராம், சின்ன வெங்காயம் 100 கிராம், ஒரு சவாளை, கொஞ்சம் கருவேப்பிலை, சோம்பு அரைச்சு பண்ணிரலாம். வாங்க அதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட் என்னென்னு பார்க்கலாம். பீஃப் 200 கிராம், சின்ன வெங்காயம் 100 கிராம், ஒரு சவாளை, கொஞ்சம் கருவேப்பிலை, சோம்பு அரை ஸ்பூன், பட்டை ஒரு ரெண்டு, மஞ்சள் தூள், கரம் மசாலா பவுடர் ஹாஃப் ஸ்பூன், இஞ்சி போடு தட்டினது, மிளகாய்த்தூள் ஹாஃப் டீஸ்பூன், அப்புறம் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன், மிளகு சோம்புத்தூள் ஒரு டீஸ்பூன், அப்புறம் நல்லெண்ணெய் தேவைக்கேற்ப, அவ்வளோதாங்க. ஹீட் ஆகிடுச்சு. இப்போ பட்டை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் சோம்பு, சோம்பெல்லாம் பொரிஞ்சு வரணும். புரியும் சின்ன வெங்காயம், அதோட நம்ம எடுத்து வச்ச கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து இஞ்சி பூடு தட்டினதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் கொஞ்சம் வேகட்டும், நல்லா வதங்கட்டும். இப்போ மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஹாஃப் டீஸ்பூன் எடுத்து வச்சு ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள் ஹாஃப் டீஸ்பூன் ஹாஃப் டீஸ்பூன், நல்லா வதங்கட்டும். அப்புறம் வந்து நம்ம வந்து எடுத்து வச்ச 200 கிராம் பீஃபை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதே சேர்த்து வதக்கிட்டுங்க. இந்த பச்சை ஸ்மெல்லாம் போகணும். நான் வந்து பீஃபை எப்பயுமே மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி வச்சுருவேன். ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம 1.5 டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக 1.5 டீஸ்பூன் தான். நல்லா கிண்டிட்டு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஹாஃப் ஸ்பூன் நம்ம தேவைக்கேற்ப எவ்வளோனாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய கிளாஸில் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம்.
குக்கரில் இருந்து மூணு விசில் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து ஒரு பேனில் வந்து கோகனட் ஆயில் ஊற்றி கொஞ்சம் ஹீட் ஆகும். நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த சின்ன வெங்காயத்தை இப்போ தான் ஆட் பண்ணணும். நம்ம முன்னாடி வந்து பெரிய வெங்காயம் ஆட் பண்ணனால தாளிக்கும் போது லாஸ்ட் டைமில் தான் அந்த சின்ன வெங்காயம் ஆட் பண்ணணும். 100 கிராம் நான் எடுத்த சின்ன வெங்காயத்தை இந்த எண்ணெய் ஹீட் ஆகுமே ஆட் பண்ணிட்டேன். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கிரேவி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சப்பாத்தி, சாதம், இட்லி, தோசை எல்லாம் எல்லாத்துக்கூடே நம்ம வந்து சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். குழந்தைங்களும் ரொம்ப ஆசைப்பட்டு சாப்பிடுவாங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வதங்கவும் நம்ம அந்த குக்கரில் இருக்கிற கிரேவி அப்படி இந்த பேனுக்கு வந்து ஊற்றிடலாம். இது அப்படியே வட்டி கொஞ்சம் கிரேவி பதத்துக்கு வரட்டும். கிரேவி ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த சோம்பு மிளகு தூளை வந்து லாஸ்ட் ஸ்டேஜில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சோம்பையும் மிளகையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமா ஒரு பவுடர் பண்ணி வச்சுருந்தேன். இது வந்து நல்ல ஸ்மெல்லாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட டேஸ்டியான பீஃப் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு வந்து மாற்றிக்கலாம். நம்மளோட பீஃப் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹீட் ஆயிடுச்சு. இப்போ பட்டை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் சோம்பு, சோம்பெல்லாம் பொரிஞ்சு வரணும். பொரியவும் சின்ன வெங்காயம், அதோட நம்ம எடுத்து வச்ச கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். ஹீட் ஆயிடுச்சு. இப்போ பட்டை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் சோம்பு, சோம்பெல்லாம் பொரிஞ்சு வரணும். பொரியவும் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். அதோட நம்ம எடுத்து வச்ச கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும்.